அன்பிற்கு உதவ மரம் உயிர் துறந்தது. மரத்தின் பாகங்களை வெட்டி அன்பு உணர்ச்சிகள் தப்பிச் செல்ல படகுகளை உருவாக்கியது. மறுநாள் காலை அனைவரும் செல்ல படகுகள் தயாராயின. அனைத்து உணர்ச்சிகளும் படகில் ஏறின. ஒரே ஒரு உணர்ச்சியை தவிர, யார் இன்னும் படகில் ஏறவில்லை என்று பார்க்க அன்பு படகை விட்டு கீழிறங்கி வந்தது. ஓஹோய், யாராச்சும் இருக்கீங்களா? படகளை ஏறாம யாராச்சும் இருக்கீங்களா? அங்கு அகந்தை நின்றிருந்தது. அகந்தையே, நீ ஏன் இன்னும் படகில் ஏறவில்லை? நேரம் ஆகிவிட்டது. நம்மை அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் வா. எங்கு வர வேண்டும்? எந்த படகில் ஏற வேண்டும்? நீ உருவாக்கிய படகில் நான் ஏற வேண்டுமா? நான் ஏன் உன் படகை பயன்படுத்த வேண்டும்? என்னால் ஏற முடியாது. நீ இவ்வாறு எண்ணம் கொள்ளாதே. இதில் உன் படகு என் படகு என்று எதுவும் இல்லை. இவை அனைத்தும் நமக்கான படகுகள். நீ என்ன சொன்னாலும் நான் ஏறப்போவதாய் இல்லை. அகந்தை அன்பின் பேச்சுக்கு செவிசாய்ப்பதாய் இல்லை. மற்ற உணர்ச்சிகள் அன்பை படகில் ஏறுமாறு கூறின. ஆனால் அன்பு படைக்கப்பட்டதன் நோக்கமே அன்பு செலுத்துவதற்காக அல்லவா? அகந்தையை தனியே விட்டு செல்ல அன்பிற்கு மனமில்லை. நண்பர்களே, அகந்தையை தனியே விட்டு வர எனக்கு விருப்பமில்லை. என்னை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் அனைவரும் புறப்படுங்கள். மற்ற உணர்ச்சிகள் அனைத்தும் அன்பின் சொல்லிற்கு கட்டுப்பட்டு தீவை விட்டு வெளியேறின. அகந்தையை படகில் ஏற்ற முடியாததால் அன்பும் அகந்தையுடனேயே தீவில் இருந்தது. அன்று இரவு கடல் சீற்றத்தால் அத்தீவு அழிந்தது. அனைத்தையும் காப்பாற்றிய சுயநலமற்ற அன்பு அழிந்தது. ஆம், நான் என்னும் அகந்தையால் அன்பு அழிந்தது, அழிந்து கொண்டும் இருக்கிறது. நம் அனைவரிடமும் நான் என்னும் அகந்தை நிச்சயம் உள்ளது. என்னிடம் சிறுதுளி கூட அகந்தை இல்லை என்று எவர் சொன்னாலும் அது உண்மையல்ல. நம்மில் சிலருக்கு அதனை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்தி கொள்ள தெரியும், சிலருக்கு தெரியாது. அதுவே உண்மை. நம்மில் இருக்கும் நம் அகந்தை நம்மை மிகவும் பிடிவாதக்காரர்கள் ஆக்குகிறது. நம் பிடிவாதம் நம்மில் அன்பு கொண்டவர்களின் ஆலோசனைகளை கேட்க விடாது. நாம் அவர்கள் மீது கொண்ட உண்மையான அன்பையும் அழிக்கும். அவர்கள் நம்மேல் கொண்ட அன்பையும் புரிந்து கொள்ள விடாது. எனவே நம் அகந்தையை கட்டுப்படுத்த நாம் முயற்சிப்பது மிகவும் நல்லது. நம் எண்ணத்தில் அகந்தைக்கான அறிகுறி தோன்றும் சமயங்களில் நாம் நிச்சயம் யோசனை செய்ய வேண்டும். நம் இதயத்தீவில் அன்பு அழிய வேண்டுமா, இல்லை அகந்தை அழிய வேண்டுமா என்று சிறிது நேரம் தனிமையில் சிந்தித்தால் தீர்வு நம் கையில்.